மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் ஒரே ஒரு செங்கலை தூக்கி காட்டியது மத்திய அரசின் அஸ்திவாரமே ஆடி போய்விட்டதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். இதேபோல் மற்ற கட்சி தலைவர்களின் விமர்சனங்கள் பதிலடிகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி தொகுதிக்கு உட்பட்ட கோரம்பள்ளம் பகுதியில் வாக்கு சேகரித்த கனிமொழி, கல்வி நலனில் பாஜக மற்றும் திமுக அரசுகளுக்கு உள்ள வித்தியாசத்தை மேற்கோள் காட்டி பேசி ஆதரவு திரட்டினார். தேனி அல்லிநகரம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழக்குகள் இருப்பதால் பாஜக கூட்டணியில் இணைந்ததாக முதலமைச்சர் விமர்சித்ததற்கு பதிலளித்தார். இவர் பேர் அவங்க அப்பா எந்த நேரத்தில் ஸ்டாலின் வச்சாருங்க, கொடுங்கோளரா இருக்காரு. வழக்குகள் தப்பிக்க பாஜக போயிட்டான். நீதிமன்றத்தில் உள்ள வழக்குல இருந்து தப்பிக்க நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போக வேண்டிய அவசியம் என்ன? இவங்க தான், இவங்க அப்பா தான் ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலேயே கலைக்கப்பட்டது. தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு ஆதரவாக சென்னை கே நகரில் பரப்புரை மேற்கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திமுக அரசை கலைத்து விடுவார்கள் என குறிப்பிட்டார். மீண்டும் மோடி பிரதமரானால் சமூக நீதி இருக்காது, இடஒதுக்கீடு இருக்காது. மீண்டும் மோடி பிரதமரானால் மகளிர் உரிமை தொகையை கொடுக்க முடியாது. அவர்கள் 400 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஓரிரு வாரங்களில் திமுக அரசை அவர்கள் கலைப்பார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம். பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளை கலைத்துவிட்டு அதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை, ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவார்கள். ஈரோடு தொகுதி தமாக வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து அக்கட்சி தலைவர் ஜி கே வாசன் சென்னிமலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது திமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மக்கள் விரோத அரசாக, மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்க தொடரிய அரசாக, மக்கள் மீது சுமையை ஏற்றுகின்ற அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற ஆட்சியாளர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை. மதுரை மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆணையூரில் பரப்புரை மேற்கொண்டார். குஜராத்தில், ஆந்திராவில், பீகாரில் இப்படி பல ஊர்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உருவாக்க முடிந்த உங்களுக்கு இங்கே ஏன் அதை உருவாக்க முடியவில்லை? ஒரு செங்கலை எடுத்து காட்டியதும் கட்டாத கட்டிடத்தின் அஸ்திவாரம் மாடி போனது. பேரறிஞர் அண்ணா கூறியது போல் தற்போது வரை தெற்கு தேய்வதாகவும் அதனை சரி செய்ய மத்தியில் புதிய ஆட்சி தேவை என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணி ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், மக்களும் இறைவனும் தந்த வரம்தான் பலாப்பழ சின்னம் என்று கூறினார். குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று திமுகவும் திரு பழனிசாமியும் செய்த சதி. பலாப்பழம் சின்னம் உங்களுடைய வரத்தால் தான் எனக்கு கிடைத்தது என்பதனை, நீங்கள் தான் பெற்றுக் கொடுத்தீர்கள் என்பதனை நான் நன்றியோடு பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எடப்பாடி பழனிசாமியால் ரோட் ஷோ நடத்த முடியுமா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அவர் விரக்தியின் உச்சத்தில் பேசுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்திருக்கிறார். நியூஸ் 18 செய்தியாளர் சுபாஷுக்கு அவர் அளித்த பேட்டியில் ஊழல் குறித்து பேச பாஜகவுக்கு தகுதி இல்லை என்று கூறியிருக்கிறார். இல்லை, இப்போ அது வந்து விரக்தியினுடைய ஒரு உச்சக்கட்டமாக பார்க்க முடியுது. ஏன்னா பொதுவாக அந்த அவங்க கட்சியினுடைய அந்த கொள்கை சொல்லிட்டு போகலாம், அவங்க வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு போகலாம். பொதுவாக இப்போ நாங்கள் அப்படி தானே, நாங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறோம் இல்லையா? திமுக வந்து இந்த மாதிரி மக்கள் விரோத போக்கெல்லாம் வந்து கடைபிடிச்சிருக்கு. அதேபோல் வந்து பாரதிய ஜனதா வந்து ஒரு 10 வருஷம் ஆண்டும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி தான் போகிறோம். ஒரு தனிநபர் விமர்சனம், அதே போல் வந்து ஒரு கட்சியில் உள்ள தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறது, ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுறது, ஒரு விரக்தியினுடைய உச்சமாக தான் எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷன் கிடைக்கு மனுஷனு கிடைக்கிற கதையாக எங்கள் மேலே இப்போ வந்து வாழ இருந்த நதி என்ன பண்ணோம்,
அது திபு திபு திபுன்னு அது அப்படி எங்கே போட்டு தெரியாமல் ஓடும், பார்க்குறவங்கலாம் போட்டு குதிர நினைக்கும், அப்புறம் சீரும், அதனால் வாழ் இருந்து போச்சு. அது அந்த வாழ் இருந்த நிறைய அந்த கருத்தெல்லாம் அது அரசியல் கற்றுக்குட்டி, அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது, கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தன்னை பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிரம்மை ஏற்படுத்துறதுக்கு வார் ரூம் வச்சு ஒரு ஹைப் கொடுக்குறது. அதனால் முதல்ல வந்து உங்கள் முதல் உள்ள அழுக்க பாருங்கள், ஊழலை பற்றி நீங்கள் பேசாதீங்க இல்லையா. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆச்சு, அதை பற்றி பேசுங்க இல்லையா. அப்புறம் உங்கள் கட்சி 14,000 கோடி ரூபா தேர்தல் பத்திரம் வாங்கிச்சு, எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சிங்களா. அதனால் மக்கள் பொறுத்தவரை பொதுவாக தேசிய கட்சிகளை ஏற்றுக்க மாட்டாங்க, அதுவும் குறிப்பாக பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அம்மா உணவகம்லாம், அதை கொண்டு போது ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் அம்மா கொண்டு வந்து இன்றைக்கி அதை வந்து சிக்கிமில் கொண்டு வரலாம், நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு வந்து உடனே நம்ம அம்மா உணவகத்தை சிக்கிமில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுகங்கலாம் இங்கே வந்து ஓட்டு போடுறா போட மாட்டாங்க புரியுங்களா. ஆனால் உங்களுக்குன்னு வந்து ஆக்சுவலாக வந்து திட்டங்கள் கொண்டு வரதுக்கு முடியாது, எங்கள் திட்டங்களை வந்து காப்பி அடிக்கிறேன், காப்பி அடிச்சுட்டு போங்க புரியுங்களா. நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ஆசாவிற்கு சாதகமாக செயல்படுவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி மீது உதவி செலவின பார்வையாளர் புகார் அளித்திருந்த நிலையில் அது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆர் ஆசா, பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன், அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் ஆர் ஆசாவின் தேர்தல் செலவின விவரங்களை குறைத்து காட்டும்படி மாவட்ட தேர்தல் அதிகாரி தொந்தரவு செய்வதாக உதவி செலவின பார்வையாளர் சரவணன் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தேர்தல் செலவு விவகாரங்களை கணக்கிட்ட போது திமுக வேட்பாளர் ஆர் ஆசா தாக்கல் செய்த செலவில் 500,000 ரூபாய் வித்தியாசம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 8ஆம் தேதி திமுக வேட்பாளரின் செலவின விவரங்களை ஆட்சியரின் முகாம் அலுவலகத்திற்கு கொண்டுவர சொல்லி பார்வையிட்டு ஆவணங்களை புகைப்படம் எடுத்துக் கொண்டதாகவும், வேட்பாளரின் செலவு விவரங்களில் ஏதாவது வாதகமாக நடக்கக்கூடாது என தேர்தல் அதிகாரி மிரட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீலகிரி தொகுதியில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும் என்றும் உதவி செலவின பார்வையாளர் சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் உதவி செலவின பார்வையாளர் புகார் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும், விளக்கத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான அருணா, கடந்த 8ஆம் தேதி வேட்பாளர்களின் செலவின கணக்குகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செலவின பார்வையாளர்கள் ஆய்வு செய்ததாக கூறியுள்ளார். அன்றைய தினம் ஆய்வுக்கு வராத செலவு கணக்கு மாறுபட்டுள்ள வேட்பாளர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் புறக்கணிப்பு முடிவை மாற்றிக்கொள்ளுமாறு தேர்தல் பார்வையாளர் விடுத்த கோரிக்கையை ஏகனாபுரம் கிராம மக்கள் மறுத்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது. இதற்கு பரந்தூர் உள்ளடக்கி ஏகனாபுரம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிப்பதாக பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் அறிவித்தது. இந்நிலையில் ஆட்சியர் கலைச்செல்வி, மாவட்ட எஸ்பி சண்முகம் ஆகியோருடன் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் அபிஷேக் சந்திர கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். போராட்டத்தையும் வாக்குப்பதிவையும் சேர்த்து பார்க்க வேண்டாம் என அவர் அறிவுறுத்திய நிலையில், வாக்களிப்பதால் தங்கள் கிராமத்திற்கு நன்மை பயக்கப் போவதில்லை என கூறி ஏற்க மறுத்துவிட்டதாக கிராம மக்கள் கூறினர். நீங்க வந்து மத்திய அரசு அனுப்புறீங்களா, மத்திய அரசுக்கு லெட்டர் அனுப்புறீங்களான்னு கேட்டார். நாங்க எல்லாம் அனுப்பிட்டோம், ஏதும் பதில் சொல்லாது போயிட்டார். வாக்களிங்கன்னு கேட்டாரு, வாக்களிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு வந்து ஆட்சியரோட பேச்சு, அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல சார். இங்க வந்து ஆட்சியர் வாயே திறக்கல, இனிமே அங்க போன மட்டும் ஆட்சியர் என்ன பண்ண போறாங்க? ஆட்சியர் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட ஆட்சியர் எங்கிட்ட எதுவும் பேசல சார். பொதுமக்கள் வாக்களிக்க முன்வர மறுத்ததால் தேர்தல் பார்வையாளர் ஆட்சியர் ஏமாற்றம் அடைந்தனர். இதையடுத்து கோரிக்கையை கடிதமாக கொடுத்தால் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைப்பதாக கூறிவிட்டு தேர்தல் பார்வையாளர் புறப்பட்டார். அனைத்து தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் பாஜக வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதாக நீலகிரி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். கேண்டிட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதிக்காக அவருடன் நமது செய்தியாளர் தேவப்பிரியன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய
நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருக்கும் தேர்தலில் போட்டியிட ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. அவங்க ஆப்ஷனை வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம் நிராகரிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தான் அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்கு, ஆனால் நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டதா இல்லை கட்டாயமா நிற்கணும் அப்படின்ற கட்டளை ஏதாவது இல்லை? நான் இதுக்கெல்லாம் சொன்னேன், நாங்கள் கட்சியினுடைய கட்சி என்ன வேலை சொல்கிறதோ அதை செய்கிறவர்கள். கட்சி இன்றைக்கி போய் இந்த வேலை செய்ப்பா இந்த வேலை, நாளைக்கே கட்சி போய் ஒரு பூத்து ஏஜெண்டாக அல்லது பூத்து தலைவராக நாங்கள் ரெடி, நாளைக்கே கட்சி போய் ஒரு மாவட்ட செயலாளராக அல்லது ஒன்றிய செயலாளர் நாங்கள். எங்கள் அமைப்புகளை பொறுத்த நான் ஏபிவிபியிலேருந்து வந்தோம் ஸ்டூடெண்ட் காலத்திலேருந்து. ஸோ எங்கள் அமைப்பில் வந்து நாங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்போம். மாவட்ட செயலாளர்கள் களத்தில் நிறைய ஒர்க் பண்ணாங்க, ஆனால் அவங்க தோல்வி பயத்தினால தான் தேர்தலில் நிற்க விரும்பல. அதனால தான் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆளுநர்களை களம் இறக்கியிருக்காங்க பாஜக அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்க? எங்களுடைய பொள்ளாச்சியினுடைய மாவட்ட தலைவர் தான் எங்கள் கேண்டிடேட், அதே மாதிரி எங்களுடைய கரூரினுடைய மாவட்ட தலைவர் தான் எங்களுடைய கேண்டிடேட். ஸோ இதனால் நாங்கள் வந்து எல்லாரையுமே யாருக்கு எங்கே நிறுத்தணும், இது வந்து பாருங்கள் சோசியல் காம்பினேஷன் இருக்குது. எல்லா சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம், ஒவ்வொரு முக்கியமான சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம், அதே மாதிரி படித்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம், இளைஞர்களுக்கு பிரதிநிதித்துவம், தாய்மார்களுக்கு பிரதிநிதித்துவம் தர கட்சி ஒரே கட்சி தான். அதனால் அந்த பிரதிநிதித்துவம் அடிப்படையில் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டுட்டு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையும் வேட்பாளர்களாக போட்டிருக்கோம். 2026 அப்படின்றதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான மாநில கட்சிகளுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கம் அதுதான் சொல்லியிருக்கீங்க. 26 பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலையா எல்முருகனா? இதெல்லாம் எங்கள் கட்சி முடிவு பண்ணுவாங்க, எங்களுடைய தேசிய தலைமை முடிவு பண்ணுவாங்க. எங்கள் கட்சியில் நாங்கள் யாருமே அண்ணாமலைஜி ஆகட்டும் நானாகட்டும் யாருமே போய் எங்களுக்கு இந்த வே பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குற பழக்கமே இல்லை. அதுதான் பண்ணுவோம், நாங்கள் ஒரு ஒபிலேஜர் தொண்டர்கள், கட்சி என்ன வேலை செய்யுதோ என்ன வேலை கொடுக்குறதோ அதுதான். 2026 இன்னும் ரொம்ப நாள் இருக்கிறது. எல்முருகன் பங்கேற்கும் ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம் நிகழ்ச்சி காலை 9 ஒலிபரப்பாகிறது. மயிலாடுதுறையை தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி பகுதியில் நேற்று காலை சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் இரவு வரை தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். கால் தடங்கள் எதுவும் தெளிவாக கிடைக்காத நிலையில் செந்துறை அரசு மருத்துவமனையில் இரவு 9 சிறுத்தை நடமாட்டத்தை போலீசாரும் வனத்துறையினரும் உறுதி செய்தனர். அரசு மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் அங்குள்ள கம்பி வேலியை தாண்டி சிறுத்தை சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தது. தொடர்ந்து இரவு 11 அரசு மருத்துவமனை மருத்துவர் வீட்டின் அருகே சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து வனத்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையினர் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் தென்பட்ட சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட 2 குழுக்களில் ஒரு குழுவினர் செந்துறை வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலமும் சிறுத்தையை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. அவர்கள் தெர்மல் ட்ரோன் மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட வனத்துறை அலுவலர் இளங்கோவன் சிறுத்தையை பிடிக்க மேலும் ஒரு குழுவினர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் வருகை தர உள்ளதாக கூறினார். மயிலாடுதுறையிலிருந்து வெளியேறிய சிறுத்தை தான் செந்துறையிலும் சுற்றித் திரிகிறதா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்றும் அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. இனி தொடர்வது தேர்தல் கச்சேரி. காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை